வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். திருப்பாடல் 37:25. நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மறைவினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. சில நேரங்களில் நாம் நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் செயல்பட்டாலும் அதற்குரிய கைமாறு கிடைக்காமல் போகலாம். மேலும் யாரோ ஒருவருடைய தீய செயலினால் நாம் பாதிக்கப்படலாம். அந்த நேரங்களில் கடவுள் எனது நேர்மைக்கு கைமாறு தரவில்லையே, உண்மை பக்கம் நின்று தீயவர்களை தோல்வியடைய செய்யவில்லையே என்ற வருத்தங்கள் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் இவ்விதம் நடந்துவிட்டால் கடவுளுடைய செயல்பாடுகள் அங்கே முற்று பெற்றுவிட்டதாக அர்த்தம் அல்ல. இனி அடுத்து கடவுள் என்ன செய்யப் போகிறார் என்று கவனிக்க வேண்டும். நேர்மையும் உண்மையும் நிறைந்த யோசேப்புக்கு எதிராக அக்கிரமமும் அநியாயமும் வெற்றி பெற்றது. ஆனால் அது நிரந்தரமாயிருக்கவில்லை. கடவுள் செயல்பட்டு அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். கடவுளுக்கு முன்பாக நேர்மையை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் வாழ்கின்ற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. மேலும் இவர்களை நீதியின் வலக்கரத்தால் தாங்கி நலன்களால் நிரப்பும். தீமைகள் இவர்களை அணுக விடாதையும், இவர்கள் கேட்பதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
தாகம் தனியா தாகம் தாகம் தனியா தாகம் தாகம் கொண்டே
தாகம் தாகம் தனியா தாகம்